மற்றது இன்னொரு கேள்வி கேட்டீங்கதானே. பட் இதையும் பற்றி 18 அதாவது அனுராதபுரத்திலே சிறைச்சாலையிலே இருக்கும் கைதிகள் இன்னும் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருப்பார்கள் என்பதை நான் அறிகின்றேன். உண்மையாக அது என்னுடைய அமைச்சின் மூலமாக அதற்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது நீதி அமைச்சின் மூலமாகத்தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். நானும் எத்தனையோ முறை நீதி அமைச்சருக்கும் சொல்லியிருக்கின்றேன் இந்த விடயத்தை பற்றி. ஏனென்றால் எத்தனையோ வருடகாலமாக 10-15 வருடகாலமாக அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து இன்னும் வெளிவராமல் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய உத்தேசமும். அதுக்கு ஏற்ற விதத்தில் எனக்கு அதிகாரம் இருந்திருந்தால் இதை நான் உடனடியாக செய்திருப்பேன். எனினும் நான் அரசாங்க அதாவது சட்ட அரசாங்க அதிபருடன் பேசி அவர்கள் என்ன இந்த தாமதம் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கேட்டு நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உடனடியாக நான் அவர்களுடன் கதைத்து நான் கேட்கின்றேன் ஏன் இந்த ஏன் இவ்வளவு நியதி இவ்வளவு நேரம் எடுக்கின்றது என்று. அது ஐயா இருக்கிற பிரச்சனை என்னென்றா அங்கே தமிழ் மக்களுக்கே ஒற்றுமை இல்லை, தமிழ் அரசியல்லே ஒற்றுமை இல்லை. அது என்றைக்கு இல்லை, இப்போ எத்தனையோ வருஷமாக நடந்து கொண்டு வருது. நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல வேலை செய்தா தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைப்பது தான் என்னுடைய. அரசாங்கத்திலே மீண்டும் மீண்டும் அமைச்சர்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர நேற்று ஒரு ராஜபக்ஷ அமைச்சரும் பதவியில் அறிவிப்பு கவுக்கிறது ஒரு நாளும் கவுக்காது. இது உண்மையாக நானும் பிழையை செய்தேன்டா, அதுதான் நல்லாட்சியா அரசாங்கம். ஒரு பிழையை செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பது தான் நல்லாட்சி அரசாங்கம். நீங்கள் சொன்ன கேள்விக்கு அதே மறுமொழி. அதனால் அது கவுக்கிறதுக்கு இல்லை. ரவி கருணாநாயகம் ஐயாவுக்கும் அவர்தான் இந்த பிரச்சனை நடந்தது. அவர்களுக்கு எல்லாம் உடனடியாக ஒரு மாதத்துக்குள் எல்லாம் வழக்குகள் எல்லாம் முடிவட்டது. எத்தனையோ வழக்குகள் மாசக்கணக்காக இருக்கின்ற ஒன்றும் முடிவு இல்லை. இப்போ பாருங்க, இப்போ அனுராதபுரத்தில் நடக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக நடக்குது, அவங்களுக்கு ஒரு தீர்ப்பும் இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு 2 மாதத்தில் எல்லா தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. தீர்ப்பும் இல்லை, அது ஒரு சும்மா வாய்ப்பேச்சு. தீர்ப்பு ஒன்றும் ரவி கருணாநாயகம் எதிராக கூறவில்லை. இனி இதுதான் இந்த இன்றைக்கு நடக்கிற நிலைமை. இந்த இதை நிப்பாட்டணும். யாரே இருந்தால் நான் அதுவும் பிள்ளையை செய்திருந்தால் நானும் அது பிள்ளையா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பிள்ளையண்டு யாரும் நிரூபிக்கவில்லையே, கோட்டால் நிரூபிக்க இல்லையே. இப்போ நாங்கள் நீங்கள் நானும் நீங்கள் கதைக்கிற மாதிரி ஒரு அந்த பேச்சை வச்சு தானே சொன்னாங்க. இனி கோட்டால் நிரூபணம் வந்தா அதை அப்போ உங்களுடைய தலைவர் என்ன செய்ய வேணும் என்று பார்த்து செய்வார். 600 ஏக்கர் இருக்கின்றது. அது இந்த டிசம்பர் மாதத்துக்கு முதல் விடுவிப்பார்னு கூறியிருக்கிறார்கள். அது முல்லைத்தீவு எல்லாம் பகுதிகள் இருக்குது. கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இருக்குது. அந்த பகுதிகளே 3 அதாவது இந்த வருடத்துக்கு முன்பு செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாவது இராணுவமும் எங்களுடன் ஒத்துழைத்து எத்தனையோ ஏக்கர்களை விடுவித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் மறக்க முடியாது. அப்படித்தான் இன்றைய நிலம் இருக்குது. எனக்கு கூறியிருக்கின்றார்கள். உறுதியாக எனக்கு நம்பிக்கை இருக்க அவர் செய்வார்கள் என்று. சொல்லுங்க கேள்விகள். அதாவது இந்த கேப்பாப்புல காணி வந்து 1 மாதத்துக்குள்ள விடுவிக்கப்படும் என்று சொல்லி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் அது இன்னும் இழுவரையில் இருக்கிறது அது பிள்ளை கேள்வி பிள்ளை. 1 மாதத்துல கொடுக்கறேன்னு நான் சொல்லேன். நான் சொன்னேன் 1 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை நாங்கள் ட்ரெஷரியிலிருந்து எடுத்து அதுக்கு ஏற்ற கேபினட் பேப்பர் பத்திரிகையை நான் போட்டிருக்கிறேன். அந்த பத்திரிகை எண்டைக்கு எடுபட்டிருக்கும். நல்லூர் கோவிலுக்கு வரனால எனக்கு முடியாத நிலைமையில் இருக்கிறது. அடுத்த வருஷம் அடுத்த கேபினட்டுக்கு எடுப்பார்கள். அது நடந்தால் அது அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காசை ஒதுக்கி வச்சிருக்கின்றார்கள் இந்த காசை கொடுப்பதற்கு. அப்போ இந்த காசை கொடுத்தால் அவர்கள் அந்த காணியை வெளிப்பார்கள். அதுக்கு இல்லை, இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து நான் அப்ளை பண்ணேன். 178 மில்லியன் ட்ரெஷரியிலேருந்து ட்ரெஷரிக்கு கொடுப்பாங்க. எங்கட மினிஸ்ட்ரிக்கு எங்கட மினிஸ்ட்ரி கொடுத்தா அதை நாங்கள் கொடுப்போம். கேப்பாவில் ஆமிக்கு.